சரஸ்வதி கார்த்திகிட்ட 12th பாஸ் ஆகி காட்டுறேன்னு சபதம் போட்டு வராங்க. அதுக்கப்புறம் தமிழ் வராரு, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. படிக்கலாம்ல அப்படின்னு தமிழ் சொல்கிறப்போ, நான் சபதம் போட்டிருக்கிறேன் பாஸ் ஆகியே காட்டுவேங்கிறாங்க. யார்கிட்டங்கிறாங்க, அதை பற்றி கேட்காதேங்கிறாங்க. ஓகே, நீ எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும், நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரி ஆள் வந்து பெர்மிஷன் கேட்குறாரு வீட்டுக்கு போகிறக்கு. எதுக்கு அப்படின்னா, ஒய்ஃபுக்கு வெளியில் கூப்பிட்டு போகணும் இன்றைக்கி கல்யாண நாள் அப்படின்னொன்னே. ஓகே, தமிழும் வந்து வீட்டுக்கு போய் ஒய்ஃபை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பூ வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னா வசந்தரா அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. பூ வச்சுருக்கிறீங்களா, அது மணக்குது, காட்டி கொடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு கோதைக்கிட்ட ஒரு புன்முறுவல் தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வெளியில் கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு வசு ஏக்கமாக பார்க்குறாங்க. அவங்க மனசில் பொறாமல் கிடையாது, பட் ஏக்கமாக பார்க்குறாங்க. கார்த்தியும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கே வெளியில் கிளம்பி போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. ரெஸ்டாரண்ட் போகிறோன்னு தங்கச்சியோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததை நினச்சி பார்க்குறாங்க. சரஸ்வதி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி உன்னை நடக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதிக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணுறாரு தமிழ். என்ன ஃபுட்டு தமிழ் ஆர்டர் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க.